Hi friends, we have an easy breakfast recipe noodles omelette. Panna porom adukku first vandu nama andha packet odichu andha noodles ah mattum cook pannirlam adukku theviyana alavu thanni ooti adu ulle irukra andha masala va andha thannile potturinga adu thanni kodichadum noodles ah adala odichu setalam odichu seithu moodi vechu noodles ah adu soft ah vandirikkum nalla cook panni eduthiralam cook panni eduthadukku appuram nama noodles omelette செய்ய ஆரம்பிச்சிரலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு breakfast recipe குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு panல கொஞ்சம் vegetables எல்லாம் வதக்கிக்கலாம் அத கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல கொஞ்சம் சோம்பு போட்டுங்க அது போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் அதுல ஒரு பாதி பெரிய வெங்காயம் குட்டியா கட் பண்ணது போட்டு வதக்கிக்கோங்க அதுலயே வந்து ஒரு 5-6 beans அப்புறம் ஒரு குட்டி carrot அது குட்டியா கட் பண்ணது கொஞ்சோண்டு உப்பு உப்பு பாத்து போட்டுக்கோங்க ஏனா வந்து அந்த மேகி நூடுல்ஸ் மசாலாலயே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால பாத்து போட்டுக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வதங்கிடுச்சு நம்ம வந்து இதல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அதும் சேர்த்து அது நல்லா வதக்கிரலாம் இப்போ நம்ம இதல வந்து ரெண்டு முட்டைய நல்லா பீட் பண்ணி இந்த குக்கான அந்த வெஜிடபிள்ஸ் மேலே ஊத்திரலாம் ஊத்தி அந்த ஆம்லெட் ஷேப்ல நல்லா ரவுண்டா பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி பண்ணிக்கோங்க இனி இது மேல வந்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இருக்குல அத வந்து ஸ்ப்ரெட் பண்ணிரலாம் நூடுல்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மேலயே கொஞ்சோண்டு pepper powder வேணா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு pepper போட்டுக்கோங்க pepper போட்டு இது சுத்தி ஒரு டீஸ்பூன் பட்டர் ஊத்திரலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பட்டர் போட்டா அவ்வளவுதான் இது இனி நல்லா குக்க ஆகட்டும் குக்க ஆனதுக்கு அப்புறம் இத திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்க வேணா மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு ரெண்டு முட்டை தான் எடுத்தேன் மூணு முட்டை கூட நீங்க போட்டுக்கலாம் அப்ப நான் அத திருப்பி போட போறேன் திருப்பி போட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அது நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் இதா இத மாதிரி திருப்பி போடுங்க திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க